மசாலா வடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ், பட்டாணி பருப்பு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன், காயப்பொடி தேவையான அளவு, அரை ஸ்பூன் சோம்பு, ரெண்டு வரமிளகாய், ரெண்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ நம்ம எதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டாணி பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அடுத்து நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்.